ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்னு இல்லை, இது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் யூஸ் ஆகும், ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் தான் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் வந்து ஒரு டெம்பரரி மெமரி, பீஸ் ஆஃப் மெமரி அப்படின்வாங்க. டெம்பரரி மெமரி என்னையா டெம்பரரி கொடூரமாக எழுதியிருக்கேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெம்பரரி மெமரின்ட்டு இருங்க, அன்டூ பண்ணிட்டு எழுதுறேன். சாரி ஃபார் த டிலே. ஓகேங்களா? டெம்பரரி மெமரி அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? டெம்பரரி மெமரி அப்படின்னா என்னங்க அப்படின்றீங்களா? இப்போது நீங்கள் ஒரு 100 ரூபா நோட்டு கட்ட எண்றீங்க, சரிங்களா? என்னிட்டே வரீங்க, 21, 22 எண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. 21, 22 எண்ண ஆரம்பித்தோன்னே, ஐயோ 21 எண்ணோம், அடுத்து 31 எண்ணமா அப்படின்னு சொல்லி அப்படியே எண்ணும்போதே யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அப்படின்ட்டு, இது வரைக்கும் நம்ம 20 நோட்டு எண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டெம்பரரியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க மெமரியில். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு 20 ஞாபகம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு எண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படியே எண்ணிட்டு அது வந்து ஒரு 20 ரீச் ஆனோன்னு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆல்ரெடி டெம்பரரியாக மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, இது வரைக்கும் 20 நோட்டு எண்ணிருக்கோன்ட்டு, அது கூட நீங்கள் 20 ரீச் பண்ணோன்னே இந்த 20 நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போது இது வந்து டெம்பரரி மெமரி, நீங்கள் வந்து 20 எண்ணோன்னா ஓகே 20 எண்ணிருக்கோன்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 20 எண்ணோன்னா, இப்போ 20 எண்ணிட்டோம், முன்னாடி டெம்பரரி மெமரியில் ஒரு 20 இருக்குது, ஸோ இந்த 20 ப்ளஸ் இப்போ எண்ணிருக்க 20 ரெண்டும் ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, 41, 42 எண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து அந்த 40 கப்புக்குன்னு வந்து டெம்பரரி மெமரியில் வச்சுக்குவீங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே 1, 2, 3, 4 எண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 சேர்ந்தோன்னே அதை வந்து 40 கூட ஆட் பண்ணி 60 ஆக்கிடுவீங்க. ஓகேங்களா? சில பேர் இப்படி பண்ணுவீங்க. ஓகேங்களா? சில பேர் இப்படி பண்ணலன்னா நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று, கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொட்டுக்கல்ல பூண்டு ஊறுகா வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொட்டுக்கல்ல பூண்டு ஊறுகா, பூண்டு ஊறுகா, இதை என்ன பண்ணலாம், நீங்கள் டெம்பரரியாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா? அந்த பேப்பர் வந்து நீங்கள் அந்த பேப்பரை நீங்கள் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சோன்னு தூக்கி போட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு டெம்பரரியாக வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மெமரியிலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கடைக்கு போகிற வரைக்கும் பொட்டுக்கல்ல பூண்டு இருக்கா, பொட்டுக்கல்ல பூண்டு இருக்கா, பொட்டுக்கல்ல பூண்டு இருக்கான்னு சொல்லிட்டே போவீங்களே. ஸோ உங்கள் டெம்பரரி மெமரியில் 2 ஐட்டம் இருக்குது, பொட்டுக்கல்ல பூண்டு இருக்கா. ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா நீங்கள் அந்த மெமரி டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெம்பரரியாக மெமரியில் வைக்கிற ஐட்டம். ஆனால் நீங்கள் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் டெம்பரரியாக மெமரியில் வைக்கிற ஐட்டத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருவீங்க. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் ப்ரெயினில் ஞாபகம் வச்சுக்கும் போது நீங்கள் பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. இப்போது ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் எழுதும்போது இப்போது 24 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வெறும் 24 ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா, ஏதாவது கூட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல. இப்போ வந்து ஏஜ் அப்படின்னா அது 24 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ வந்து சதீஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சதீஷ்னா உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது தெரியும் சதீஷ்னா யார் அப்படின்ட்டு. இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுக்கணும் போது நேம் தான் சதீஷு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள் நேம்ஸ். ஏஜ் நேம்ன்றது வேரியபிள் நேம்ஸு. இங்கே 24 சதீஷ்னு இருக்கு இல்லையா, இது வந்து வேரியபிளோட வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம இதில் பார்ப்போம், கோடிங்கில் பார்ப்போம். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இது வரைக்கும் நம்ம இதில் வேரியபிள் எதுவுமே யூஸ் பண்ணல, நான் பர்பஸாக தான் யூஸ் பண்ணல, சரிங்களா? மோஸ்ட்லி வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எதனால் அப்படி பண்ணேன்னா நமக்கு இன்னும் தெரியல வேரியபிள்ஸ், அதனால் இப்போது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து வேரியபிள்ஸோட ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, வேரியபிள்ஸ் வந்து நேம் இருக்கலாம், அதாவது லெட்டர்ஸ் இருக்கலாம், A to Z இருக்கலாம் வேரியபிள்ஸில், A to Z இருக்கலாம், அல்லது 0 to 9 நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லைனா அண்டர் ஸ்கோர் இருக்கலாம். அண்டர் ஸ்கோர்னால் நீங்கள்
ஷிஃப்ட்டு பிடிச்சி ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அது அண்டர் ஸ்கோர். அப்படி இல்லைனா வந்து டாலர் கேரக்டர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது சதீஷ் அப்படின்னு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணலாம், இல்லை நேம் அப்படின்னு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன வேணால் பண்ணலாம். இப்போது நேம் 22 அப்படின்னு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை நேம் டாலர் அப்படின்னு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது வேரியபிள் நேம்ஸில் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணலாம். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் நம்பர்ஸ் வச்சு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 22nd ஹைஃபன் இல்லையா, ஹைஃபன் அலவுட் கிடையாது, 22nd நேம், இந்த மாதிரி வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வேரியபிள் நேமில் வந்து ஸ்பேசஸ் அலவுட் கிடையாது, 22nd ஸ்பேஸ் நேம் அப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் வேரியபிளுக்கு முன்னாடி வார் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எந்த வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் முன்னாடி வார் அப்படின்னு ஒரு கீவேர்டு போட்டிங்கன்னா அது ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு வேரியபிள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நீங்கள் வார்னு போடாமல் பண்ணிங்கன்னா கூட ஜாவாஸ்கிரிப்ட் ஓரளவு கண்டுபிடிச்சிக்கும். ஆனால் பின்னாடி எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை டீபக் பண்ணுறது கஷ்டம். ஸோ வார் அப்படின்ற கீவேர்டை போட்டுக்கோங்க முன்னாடி. ஓகேவா? ஸோ வேரியபிள் நேம்ஸ் வந்து A to Z இருக்கலாம், 0 to 9 நம்பர்ஸில் இருக்கலாம், அண்டர்ஸ்கோரில் இருக்கலாம், டாலர்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்து நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வேரியபிள் நேம்ஸில் இதெல்லாம் வேரியபிள் நேம்ஸோட ரூல்ஸ். இன்னொரு முக்கியமான ரூல் என்னென்னா, வேரியபிளும் கேஸ் சென்சிட்டிவ். ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாவே மாதிரி வேரியபிளும் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, வெறும் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அடுத்து வந்து நீங்கள் இன்னொரு கேபிட்டல் என் போட்டு நேம் அப்படின்னு க்ரியேட் பண்ணி செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டுமே வேறு வேறு வேரியபிள். ஸோ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் குழம்பிடும். ஜாவாஸ்கிரிப்ட் குழம்புறத விட நீங்கள் குழம்பிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் நேம்ஸ் கேஸ் சென்சிட்டிவ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வேரியபிள்ஸோட ஒரு சின்ன டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏஜ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் வந்து உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி வார் ஏஜ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ வந்து அந்த வேரியபிள் உருவாயிடுச்சு. வேரியபிள் உருவானதுக்கு அப்புறமேட்டு அந்த வேரியபிளை நம்ம அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோன்னா, ஏஜ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வேரியபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துட்டோம் செகண்ட் லைனில். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம ப்ரௌசருக்கு அலர்ட் பண்ணி காமிக்கலாமா, இல்லைனா கன்சோலாக பண்ணி காட்டலாம். சொல்லாக ஸோ எதை நம்ம கொடுக்குறோம், ஏஜ்ன்றது தான் நம்ம வேரியபிளுக்கு நேமாக சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு செமிக்கலன் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடறேன். ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போது ரீலோட் பண்ணுறேன் இந்த பேஜை. இந்த இடத்துல அந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிள் லாக் ஆகிருக்கு. அந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிள் என்னது, 26. ஓகேங்களா? இப்போது இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு தனியாக வேல்யூ அசைன் பண்ணலாம். இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த ரெண்டு லைனையும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஒரே லைன்லேயே வந்து இந்த மாதிரி வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதே லைன்லேயே வந்து ஈக்குவல் டு 26 அப்படின்ட்டு அதே லைனில் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிடலாம். இந்த இது வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக முடிஞ்சிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சசிங்டாக ரீடபுளாக இருக்கும் கொஞ்சம். ஓகேங்களா? இப்போது ரீலோட் பண்ணனாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா? ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே வேரியபிள் ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணோம், ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டில் அசைன் பண்ணும். இது வந்து வேரியபிள் க்ரியேஷன், வேல்யூ அசைன்மெண்ட் ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நடந்துருச்சு. கீழே அந்த வேரியபிள் என்னவோ ஏஜ்னா அந்த ஏஜோட வேரியபிளை நம்ம லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன வேணால் இருக்கலாம். சும்மா உங்களுக்கு காட்டுறேன், எத்தனை பல் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் இருக்குது. அதுக்கு வந்து வேல்யூ வந்து 32. ஸோ இப்போது இங்கே எதை வந்து நம்ம லாக் பண்ணுவோம் அப்படின்னா, எத்தனை பல் அப்படின்றத லாக் பண்ணுவோம். எத்தனை பல் வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிட்டேன், ரீலோட் பண்ணுறேன். ஸோ இங்கே 32 அப்படின்றது லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேரியபிள். வேரியபிள் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து டெம்பரரியாக வந்து 32 சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது சும்மா உங்களுக்கு இன்னொரு தடவை டெம்பரரின்னு சொல்கிறீங்க, அது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எத்தனை பல்ல வந்து ஒரு 45 ஆக்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ரீலோட் பண்ணோன்னா
32 வந்திருக்கு, 45 வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து எத்தனை பொருள்ன்றது டெம்பரரியாக 42 சேவ் ஆகிருந்துச்சு. அப்படி கீழே வந்தோடனே இந்த இதில் கன்சோல் லாக் ஆனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப எத்தனை பொருள்ன்றது இங்கே வந்து 45 நம்ம மாற்றிட்டோம். சாரி, இங்கே 32 இருந்துச்சு, இங்கே 45 மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே டெம்பரரியாக 32 சேவ் ஆகிச்சு, இங்கேயும் வந்து டெம்பரரியாக 45 மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் நான் டெம்பரரின்னு அழுத்தி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது வேரியபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேரியபிள்ஸ்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணுன்ட்டு இல்லை, பின்னாடி வர டேட்டா டைப்ஸ், வேறு மற்ற டேட்டா டைப்ஸ்லாம் படிப்போம். அந்த மாதிரி வேரியபிள்குள்ளே மோஸ்ட்லி நீங்கள் எதை வேணால் ஸ்டோர் பண்ணலாம். வேரியபிள்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டீங்க, வேரியபிள்ஸ் வந்து இது வேறு ஒரு வேல்யூவை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் திங்ஸ் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை காட்டலாம், இல்லை அரேஸை காட்டலாம். ஸ்ட்ரிங் அரேஸ்ன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுதான் வேரியபிள்ஸ். டெம்பரரியாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வேரியபிள்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.